அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, திருமணத்துக்கு பிறகு சொர்க்கமான வாழ்க்கை. திருமணம் அப்படிங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயப்படுகிறது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது தான் திருமணம். ஆனால் எத்தனை பேத்துக்கு அது சொர்க்கமாக இருக்குது, எத்தனை பேத்துக்கு அது வேறு விதமாக இருக்குது அப்படிங்கிறது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்கும். எல்லாருடைய கனவும் திருமணம் சொர்க்கமாக இருக்கும், திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் அது நல்லபடியாக அமைகிறதா இல்லையா அப்படிங்கிறத அவங்க சொந்த ஜாதகத்தை வச்சு தான் தீர்மானிக்க முடியும். சரி, சில பேர்த்துக்கு வந்து திருமணத்துக்கு பிறகு சொர்க்கமான வாழ்க்கையாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம், என்ன அமைப்பு அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். திருமணம் அப்படிங்கிறது ஏழாம் பாவம். கலத்திராதிபதிங்கிறது ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன், பெண் ஜாதகத்தில் செவ்வாய். லக்னம் என்பது ஜாதகரை குறிக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். திருமணத்துக்கு அப்புறம் சொர்க்கமான வாழ்க்கை யாருக்கு அமையும் அப்படிங்கிறத சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். ஏழாம் அதிபதி 5-9 இந்த பாவங்களுடன் தொடர்பு பெற்றிருந்தால், நல்ல நிலையில் இருந்தால், நிச்சயமாக திருமணம் இவர்களுக்கு திருமணத்துக்கு பிறகு சொர்க்கமான வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. திருமணத்துக்கு பிறகு சொர்க்கமான வாழ்க்கை ஏழாம் அதிபதி 5 இடத்திலும் 9 இடத்திலும் யாருக்கெல்லாம் தொடர்பு வருகிறதோ அவர்களுக்கு கட்டாயம் உண்டு அப்படிங்கிறதான் இன்றைய பதிவின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. நல்லா செக் பண்ணி பாருங்களேன். 5 அதிபதி 7 இருந்தாலும் சரி, 7 அதிபதி 9 இருந்தாலும் சரி, 7, 5, 9 இந்த மூணு பாவங்களுக்குள்ள ஒரு இன்டர்லக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு திருமண வாழ்க்கை மிகப்பெரிய நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம், பொதுவான விஷயம் கூட. அதாவது ஒரு ஜாதகத்தில் என்ன எழுதியிருக்கோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிறத முத புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் சிறப்பாக கிடைக்கிறதில்ல. சில பேர்த்துக்கு சில பாவங்கள் கிடைக்கும், சில பேர்த்துக்கு சில பாவங்கள் கிடைக்காது. அது என்ன ஏது அப்படிங்கிறத அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஹராஸ்கோப் தான் டிசைட் பண்ணணும். இருந்தாலுமே எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் 7 அதிபதி கிடக்கூடாது, கிடாமல் நல்ல நிலையில் இருக்கணும். 7 அதிபதி கெட்டுப்போங்கிறது அப்படிங்கிறது நேசமாகவோ அஸ்தங்கமாகவோ வக்ரமாகவோ திரிசூன்யமாகவோ 0 டிகிரியிலோ லக்ன சந்தியிலேயோ இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பாதகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத முதல் புரிஞ்சுக்கணும். 7 அதிபதி நட்பு வீட்டிலையோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துவிட்டால் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை நல்ல முறையில் அமையும் அப்படிங்கிறதுலையும் நம்ம மறுப்பதற்கில்லை. இருந்தாலுமே 7 அதிபதி ஏன் இவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குறோம்னா, திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த 7 அதிபதியுடைய நிலைமையை பொறுத்து தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இவை அனைத்தும் பொது பலன்களே. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடுகள் உண்டு. நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.